ஹாய், என்னோட பேர் வந்து சிவகுமார். நான் திண்டுக்கல்ல இருந்து வரேன். நான் வந்து 2021 பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். 2021 முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் நான் ஐடியில் ஒர்க் பண்ணேன். நான் ஐடினா அது மெக்கானிக்கல் ஓரியன்டாக ஒரு ஜாப் தான். கிரானைட் மானுமெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அது வந்து. ஸோ என்னோட ஒர்க் வந்து ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, ப்ரொடக்ஷன் பிளானிங் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸல் ஷீட்டில் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் ஷெடியூல் பண்ணுறது, இந்த மாதிரி மட்டும்தான் என்னோடய ஒர்க்கு போயிட்டு இருந்தது. ஒரு 2 இயர்ஸாக அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒர்க்கு பார்த்துட்டு இருக்கப்பவே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரே அவங்களோட கரியர் வந்து ஒரே ஒரு டொமைன்லேயே போயிட்டு இருந்ததுன்னா அது க்ரோத் ஆகுமா ஆகாதா இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அந்த ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கும். எனக்கு வந்து அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் வந்து 12th கம்ப்யூட்டர் சயின்ஸை குரூப் எடுத்து நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ காலேஜில் வந்து மெக்கானிக்கல் முடிச்சுட்டு அப்போதைக்கு சுச்சுவேஷன் என்னென்னா, சரி வேலைக்கு நமக்கு போயாகணும், மெக்கானிக்கல் முடிச்சிட்டோம், ஸோ நம்ம ஃபீல்ட்லேயே போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். ஸோ அதனால் மெக்கானிக்கலில் ஒர்க் போனேன். ஸோ எனக்கு நம்ம பார்ப்போம்ல சில பேரெல்லாம், நம்ம கூட படித்தவங்க நம்மளில் எவ்வளோ க்ரோத் பண்ணியிருக்காங்க, இல்லை வேறு டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ல எடுத்து எவ்வளோ க்ரோத்தாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் மெக்கானிக்கல்லையும் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு க்ரோத்தை, சேலரியை, நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டில். இன்னும் சில பேர் என்னென்னா ஐடிக்கும் மூவ் ஆகியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரோட நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா, நான் 12th இருந்தே கம்ப்யூட்டர் சயின்ஸில், ஸோ இந்த கோடிங் C++ அப்போ இருக்கும், அப்போதைக்கு எனக்கு அதில் கொஞ்சம் நல்லா ப்ரோக்ராமிங்கில் நாலேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம சில பேர் கேட்போம்ல, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் சேரணும்னா எல்லாத்தையும் எப்படி கேட்போம், நம்மளோட வீட்டில் இருக்கவங்க பேரண்ட்ஸு இல்லை நம்மளோட அண்ணன் முன்னாடினா கேட்போம், அந்த மாதிரி எடுத்து தான் நான் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணி போனேன். ஸோ எடுத்துகிட்டு இங்கே ஒர்க்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ பார்த்த ஒர்க்கே பார்த்த மாதிரி இருக்குது, ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நமக்கு எது வருதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்த்ததுன்னா செல்ஃப் லேர்னிங் ஃபஸ்ட் பண்ணணும், யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறதோ இல்லை ஃபஸ்ட்டு நான் ஜாவா லேர்ன் பண்ணணும், ப்ரோக்ராமிங் சைட் போகணும்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ யூடியூப்லேருந்து நான் பார்த்தேன், ஃபஸ்ட்டு பார்த்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா இன்னொருத்தவங்களை பார்த்துட்டு நம்ம பிளைண்டாக அதில் குறிச்சிருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே போய் நமக்கு அது வருமா வராதா வரலனா திரும்பி பார்த்தோம்னா நமக்கு அந்த டைம் போயிருக்கும், ஆல்ரெடி இருந்த ஜாபும் போயிருக்கும். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு, எப்படின்னா சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் போட்டு பார்க்குறது, இல்லை ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்லாம் இருக்குது, ஜாவாவில் எப்படி ஸ்கோப் இருக்குது, அது நமக்கு வருதா, ப்ரோக்ராம்ஸ்லாம் நமக்கு புரியுதா, லாஜிக்கல் திங்கிங்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறப்ப தான் யூடியூப்பில் இப்போ நம்ம பார்ப்போம்ல ஜாவானா, அது ஒரு இன்டர் என்னென்ன ப்ரோக்ராம், யார் யாரெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க, எந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் இருக்குது, எங்கே கற்றுக்கலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டுலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப தான் எனக்கு முத்து சார் வீடியோ எல்லாம் ஜாவாவில் நிறைய எடுத்திருப்பாரு, சிம்பிளாக புரியுற மாதிரி எடுத்திருப்பாங்க. அவருதுன்னு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ எனக்கு எது எதெல்லாம் புரியுதோ ஒவ்வொரு இது சார் எடுக்கிறது புரியும், இல்லை ஒவ்வொரு டாபிக் வந்து மற்றவங்க எடுக்கிறது புரியும், அந்த மாதிரிலாம் லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா. ஸோ சைடில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இதையும் நான் பார்க்குறதுனால எனக்கு ஃபுல்லாக இதில் டைம் போட முடியல என்னால். ஸோ என்னோடய ஒர்க் ப்ரெஷரும் இருந்துச்சு, கொஞ்ச நேரத்தில் கேப் விடுவேன், திரும்ப ரிவிஷன் விடுவேன், திரும்ப கேப் விட்டுருவேன், திரும்ப கொஞ்ச நாள் என்னோடய ஒர்க் பார்ப்பேன், இந்த மாதிரி பெருந்து இதனால் பண்ண முடியல. ஸோ ஒரு கட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா, இப்போ என்னோடய பிரதர், என்னோடய தம்பி, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் ஐடிக்கு மூவ் ஆகிட்டாங்க. எப்படின்னா அவங்க இந்த ஒர்க் பார்த்துட்டு இருந்தும் மூவ் ஆகிருக்காங்க, செல்ஃப் லேர்னிங் ஃபுல் டைமாக அதுலேயே போட்டு அவங்க மூவ் ஆகிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நான் கேட்டுக்கிட்டேன் எந்த மாதிரிலாம் இது பண்ணலாம், எந்த மாதிரி பிளான் பண்ணலாம், ஷெடியூல் பண்ணலான்னு சொல்லி. ஸோ எனக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சஜஷன் ஒர்க் ஆகும். எனக்கு ஒர்க் ஆனது என்னென்னா, ஒன்று ஃபுல் டைமாக இதில் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ஒர்க்கை விட்டுட்டு நீ ஏதாவது உனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் ஃபுல் டைமாக, அப்போ ஏதாவது இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து ஒரு 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ அதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு மட்டும் பார்க்கணும். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் எனக்கு கிடச்சிது. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, எனக்கு செல்ஃப் லேர்னிங் பண்ணணும், வீட்டில் உட்காந்தோ இல்லை வேலை பார்த்துக்கிட்டே பண்ணணும் அப்படின்னா எனக்கு செட் ஆகாது. ஏன்னா அது வந்து பேஸ்ட் ஆன் தி பர்சன்ஸ், ஒவ்வொருத்தங்களும் பொறுத்திருக்கும். ஸோ எனக்கு அது வந்து செட் ஆகலை. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, என்னோடய சரி ஜாப்பை குவிட் பண்ணுவோம், குவிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக இதுக்குன்னே ஒதுக்குவோம் டைம், நமக்கு எது வேணுமோ எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்குன்னே டைம் ஒதுக்கி படிப்போம், அதுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த சூஸ் பண்ணணும், நல்ல ஒரு கைடன்ஸ் வேணும் அது நமக்கு. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணணும்னு நான் தேடினேன் நிறைய. ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறைய இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குது இன்னைக்கு ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நிறைய நான் என்னோடய சைட்லேருந்து கூகுள் ரிவ்யூஸ் பார்க்குறது, இல்லை கூகுளில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எப்படி எப்படிலாம் சொல்லித்தராங்க, பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் நானும் சர்ச் பண்ணேன். அதோட தெரிஞ்சவங்கலாம் இப்போ படிச்சு போயிருப்பாங்க, ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டில் படிச்சு வேலைக்கு போயிருப்பாங்க, அந்த மாதிரி அவங்கக்கிட்டையும் நான் விசாரிச்சேன். ஸோ அந்த மாதிரி விசாரிச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து நான் அவங்கள அப்ரோச் பண்ணி இது பண்ணியிருந்தேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 10 டேஸ், ஒரு 15 டேஸ் நான் ஆன்லைனில் அட்டன் பண்ணேன். ஆன்லைன் அட்டன் பண்ணுறப்ப எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஏன்னா
ஒரு 1 hour மட்டும்தான் இருக்கிற மாதிரி அதில் இருந்தது. ஆன்லைன் கிளாஸஸ் 1 hour கிளாஸஸ் இருக்குன்னா அந்த 1 hourல் எப்படி எல்லாரும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes எடுத்துரும், அவங்க எல்லாத்தையும் அட்டன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 10 minutes எடுத்துரும், கிளாஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 1/2 hour போயிடும், நம்ம அந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 1 hour போயிடும். அப்போ மொத்தமே அந்த கிளாஸில் ஒரு 1/2 hour மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு பெர் டேல ஒரு 1/2 hour தான் கிளாஸ் எடுத்துட்டு மீதி ஃபுல் டே நம்ம அங்கே 1/2 hour கிளாஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா என்னால் பண்ண முடியல. ஸோ எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அப்புறம் ஆஃப்லைன் கிளாஸ் போகலாம், ஏன்னா ஆஃப்லைன் கிளாஸ் போனோம்னா நம்ம இன்ஸ்டியூட்லேயே இருக்கலாம், அவங்க கிளாஸ் கொஞ்சம் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணலாம், அங்கேயே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், அவங்ககிட்டயே டவுட் வந்து நிறைய கேட்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி கூட நெட்ஒர்க் ஃபார்ம் ஆகும், நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது படிக்க தோணலை அப்படின்றப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறவங்கள பார்த்தா நமக்கு அவங்கள பார்த்தா இன்னும் படிக்க தோணும், அந்த மாதிரி நினச்சி தான் நான் ஆஃப்லைன் கிளாஸு சூஸ் பண்ணேன். ஸோ அப்படி ஆஃப்லைன் எங்கே போகலான்னு பார்க்குறப்ப ஒன்று கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அப்புறம் அதுக்கு முன்னாடி படித்தவங்கள்ட்ட கேட்டேன். கேட்குறப்ப அப்போ எங்கள் அண்ணன் ஒருத்தர் வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஜோகோவில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க வந்து எனக்கு பயிலகம் சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க எப்படி சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க சும்மா யாரும் ரிவ்யூஸ் பார்த்தோ எது பார்த்தோ அவங்க சொல்ல கிடையாது, ஏன்னா அவர் ஜோகோவில் எப்படி ப்ளேஸ் ஆனாருன்னா அவர் செல்ஃப் லேர்னிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணார், ஒரு 6 months இதுக்குமே டைம் போட்டு அவர் பண்ணார். முத்து சாரோட வீடியோ பார்த்து தான் நிறையா இன்ஸ்பயர் ஆகி அதில் தான் நிறைய கற்றுக்கிட்டு ஜோகோ கேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் அவருக்கு இன்ஸ்டியூட் ஆஃப்லைனில் இருக்குது, இங்கே பயிலகம்னு இருக்குது, இங்கேயும் சொல்லித்தராங்கன்னு அவருக்கு தெரியாது. அவர் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் அவரோட இதெல்லாம் நிறைய வீடியோஸ் முத்து சார் வீடியோ பார்த்து தான் அவர் ஜோகோ கிராக் பண்ணார். எனக்கு அவர் அப்புறமா தான் சொன்னார் அவர். அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்டிருக்காரு, கேட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அவர் பயிலகம் சஜஸ்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து ரியலாக பார்த்து அவர் கிராக் பண்ணி பண்ணியிருக்காரு, அதோட இங்கே படித்தவங்கள்ட்டையும் ரிவ்யூ கேட்டிருக்க நானும் பேசினேன். அதுக்கப்புறமா தான் சரி இங்கே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் பயிலகம் வந்து ஜாயின் பண்ணேன். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 months ஆச்சு. இந்த 5 months லேர்னிங் எப்படி இருந்ததுன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. லேர்னிங்ன்றது ஏன்னா புதுசாக ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு வந்திருக்கோம், ஸோ அதுக்கு முதல்ல நம்ம அடாப்ட் ஆகணும், ஸ்டாஃப்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கொண்டு போகணும், ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க, ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இருக்காது இல்லை புரியும் புரியாது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறது, டாஸ்க் கொடுக்கறது, டெய்லி டாஸ்க் கொடுக்கறது, மொத்தமாக ஒரு 50 பேர் 100 பேர் வச்சு பார்க்குறது அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது. இண்டிவிஜுவலாக ஏன்னா ஆல்மோஸ்ட் எப்படியும் ஒரு பேட்ச்னு எடுத்துட்டோன்னா ஒரு 20 பேர் இதுக்குள்ள தான் இருக்கும். அப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரோட அட்டென்ஷன் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் நம்ம புரியல டவுட் கேட்கலனாலும் ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல இவர் புரிஞ்சிச்சா புரியலன்னு சொல்லிட்டு. இதே ஒரு 50 பேர் 100 பேர் இருக்கிற இடத்துல அப்படி பண்ண முடியாது. நிறைய பேர் நம்ம எந்திரிச்சு டவுட் கேட்கறதுக்கு கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்கறதுக்கும் ஸ்டாஃப்ஸ் நமக்கே தயக்கமாக இருக்கும். ஆனால் ஒரு 10 பேர் 15 பேர் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம கேட்கலனாலும் ஸ்டாஃப்ஸ் நம்மளை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க, எடுத்தது புரிஞ்சுதா புரியலையா ஏன் அப்படி முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு அட்மாஸ்பியர் எனக்கு கிடைச்சது பயிலகம்ல. ஏன்னா நாங்கள் என்னோட பேட்ச்சில் ஒரு 8 பேர் 16 பேர் இருந்தோம். ஸோ இண்டிவிஜுவலாக அவர் அட்டென்ஷன் எங்களை எடுக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் அதுவும் எங்களுக்கு ஈஸியாக இருந்தது லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அப்படிதான் எங்களோட கிளாஸஸ் போச்சு. ஸோ ஒவ்வொருத்தர் கிளாஸ் எடுத்தாலும் டாஸ்க் பண்ணாலும் பண்ணலனாலும் அதை பண்ண வைக்கிறதுக்கும் சொல்லித்தரதுக்கும் சிலபஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்டர்வியூ பேசிஸ்லையும் அசஸ்மெண்ட் டெஸ்ட்லாம் வைக்கிறது, அதில் வின் பண்ணவங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் எல்லாம் போடுறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கறது இந்த மாதிரிலாம் நிறையா அதர் ஆக்டிவிட்டீஸும் நிறைய பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி நானும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மற்ற ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்கும் இண்டிவிஜுவலாகவும் கொடுத்தாங்க, எல்லாமே டீம் ஒர்க்னால் எப்படி பண்ணணும். முதுசார் கிளாஸில் வந்து ப்ரோக்ராமிங் செஷன் ஒன்று போகும், அந்த ப்ரோக்ராமிங் செஷன் எப்படி போச்சுன்னா சிலபஸ் மட்டும் இருக்காது, அதில் வந்து ஒரு கம்பெனிக்கு போயிட்டு நம்ம ப்ராஜெக்டில் எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி எல்லாருக்கிட்டையும் கம்யூனிகேஷன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எல்லாமே சொல்லியிருப்பாரு. நமக்கு வந்து ஒரு அந்த ஒரு பயம் இருக்காது. ஸ்டடி ஒன்று சிலபஸ் இல்லை இதை மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம, பட் வெளியில் இருக்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். இப்போதைக்கு நமக்கு என்ன இருக்கும், இன்ஸ்டியூட்டில் வந்துட்டா சொல்கிறத படிக்கணும், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், வேலை கிடைக்கணும், அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அதை தவிர மற்ற எல்லா ஸ்கில்லு மற்ற எல்லாமே வெளியே எப்படி இருக்குது, வெளி உலகம் எப்படி இருக்குது, ஒரு இன்டர்வியூவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், அவங்க என்ன கேட்பாங்க, நம்ம எப்படி பண்ணணும், அந்த மாதிரி அதை ஒரு கோர்ஸுன்றதை தாண்டி மற்ற ரியல் வேர்ல்டு எல்லாம் சினாரியோஸ் எல்லாமே கிடைக்கும் அந்த இடத்துல. எனக்கு அது கிடைச்சது அது ஃபீல் ஆச்சு.
ஏன்னா மற்ற நான் வந்து பிஜியில் தங்கியிருக்கேன். ஸோ பிஜியிலையும் சரி என்னோட ரூம்லையும் சரி மற்ற இன்ஸ்டியூட்டில் இப்போ நான் படிக்கிற மாதிரியும் படிக்கிற பசங்கக்கிட்ட இருந்து வர ஃபீட்பேக்குக்கும் என்கிட்ட இருந்து வர ஃபீட்பேக்குக்கும் இல்லை அவங்க அவங்க தெரிஞ்சதை என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கப்ப எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், சரி நம்ம எந்த மாதிரி ஒரு சினாரியோ ஒரு நமக்கு ஒரு சரௌண்டிங் கிடச்சிருக்கு, அவங்க எந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி நாலேஜ் இருக்குது, நமக்கு என்ன மாதிரி நாலேஜ் இருக்குது, ஸோ எப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு எனக்கு அது பெட்டராக தோணுச்சு, ரொம்ப ரொம்ப பெட்டராக தோணுச்சு அது. சரி நமக்கு அவங்களோட நமக்கு பெட்டராக இருக்குது, ஸோ இதை யூஸ் பண்ணிக்கணும் நம்ம முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது. அப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வர்றப்ப ப்ராஜெக்டும் சரி இண்டிவிஜுவலாக ப்ராஜெக்ட் ஹெல்ப்பும் சரி மற்றபடி ப்ராஜெக்ட் தான் பண்ணணும் இல்லை படிப்பு லேர்னிங்கிறதை தாண்டி பர்சனல் அட்வைஸும் சரி நீங்கள் டவுட் மட்டும் சிலபஸ்லேருந்து டவுட் கேட்குறதோ இல்லை ஏதாவது மற்ற ஸ்டடி பர்பஸ்லாம் டவுட் கேட்குறது தவிர மற்ற உங்களுக்கு பர்சனலாக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஸ்டாஃப்ஸ் இங்கே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது எனக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு கம்பெனியில் ஆக்சுவலாக பிளேஸ் ஆகியிருக்கேன், இப்போது மதுரையில் எம்பிஎன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக பிளேஸ் ஆகியிருக்கேன். இதுக்கு பிளேஸ் ஆனதுக்கு நம்ம படிக்கிறது மட்டும்தான் காரணம் இருக்காது, எல்லாரோட ஒரு சப்போர்ட்டு மோட்டிவேஷனும் சரி நம்மளோட எஃபோர்ட்டும் இருக்கணும், அதை தாண்டி ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வேணும், சரி என்னென்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். அது வந்து எனக்கு கிடைச்சது என்னோட எஃபோர்ட்டும் மட்டும் இல்லாமல் அந்த கான்ஃபிடென்ட்டுக்கும் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க, அதுவும் ஒரு முக்கியமான ரீசன். என்னோட அந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்புறம் வேலை கிடைச்சதுக்கு என்ன எப்படி போச்சு அப்படின்னா, நான் எப்படி ட்ரை பண்ணேன்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் அப்ளை பண்ணுற மாதிரி லிங்க்டின், நான்குறி, இண்டீடு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஈஸி அப்ளை கொடுத்து தான் பண்ணுவோம் எப்போவுமே நம்ம, எதுலேயுமே எந்த ரிப்ளையும் வராது, அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 4 மாதம் 5 மாதம் முடியுதுன்றப்ப நம்ம வீட்டிலேருந்து அமௌண்ட் வாங்கி பிஜிக்கு செலவு பண்ணிகிட்ருப்போம், இன்ஸ்டியூட் கட்டியிருப்போம், ஆல்ரெடி பார்த்த வேலையை விட்டுட்டு வந்திருப்போம், நிறைய பேர் கட்டிரி கேட்போம், எங்கே போனாலும் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸாக வேணும்னு கேட்பாங்க, வேலையை கொடுக்கலன்னா எப்படி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஃப்ரெஷராகவே தான் இருந்துகிட்ருக்கோம், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வீட்டில் ஃபேமிலி பிரச்சனை இந்த மாதிரிலாம் நிறைய இது எனக்கு இருந்தது, மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்கும், யாருக்கும் இல்லாமல் இருக்காது, எல்லாருக்குமே அந்தது மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் சேர்ந்து படிக்கிறதுன்றப்ப அது நமக்கு ஸ்ட்ரகிளாக தான் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரகிளான டைம்லலாம் எனக்கும் அது ரொம்பவே அதையும் தாண்டி நிறைய பர்சனல் விஷயங்களும் நிறையா அஃபெக்ட் பண்ணுச்சு. அப்படி அஃபெக்ட் பண்ணுறப்ப நான் இங்கேருந்து ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன், சொந்த பேர் திண்டுக்கல் போயிட்டேன். அப்போ அங்கே போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ வீட்டிலேருந்தும் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலேயே நான் கம்பெனியில் நிறையா தேடினேன். எப்படி தேடினேன்னா ஃபஸ்ட்டு இப்போ நான் ஜாவாவில் லேர்ன் பண்ணுறேன் போகணுன்னு முடிவு பண்ணியிருந்தேன், கொஞ்சம் நல்லா வரணுன்றதுக்காண்டி. அதனால் ஜாவா பேஸ்ட் கம்பெனிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது மதுரையில் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கூகுளில் ஒரு லிஸ்ட் எடுத்தேன். அந்த லிஸ்ட்டில் ஒவ்வொரு நம்பர் கரெக்டாக கிடச்சதுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட் இருக்கா இன்டர்வியூ வரலாமான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில கம்பெனியில் ஃபீட்பேக் வந்தது வரல இல்லை வேணாம் இல்லை போகலன்னு சொல்லிட்டு நம்பர் கிடைக்காத கான்டாக்ட் நம்பர் கிடைக்காத கம்பெனிஸ்க்கு நேராகவே அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நேராகவே போயிட்டேன். ஒரு 7-8 கம்பெனி லாஸ்ட் வீக் நான் போய் டைரெக்டாகவே அப்ரோச் பண்ணேன், எங்கேயுமே ஃப்ரெஷருக்கு இல்லை, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக கேட்குறாங்க, அப்படி இல்லைன்னா வெப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரிலாம் பெய்டு இன்டர்ன்ஷிப் இப்படி தான் போச்சு. ஆல்மோஸ்ட் காசு கட்டி தான் நம்ம ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கோம், லேர்ன் பண்ணியிருக்கோம், ஒரு ஃப்ரெஷருக்கு தாண்டி தேவையான ஸ்கில்லாம் லேர்ன் பண்ணியிருக்கோம், திரும்பவும் எதுக்கு நான் பெய்டு இன்டர்ன்ஷிப் காசு கட்டி திரும்பவும் எதுக்கு அதே என்ன லேர்ன் பண்ணோம். ஸோ அதனால் அது எனக்கு சரியாக படலை, அதனால திரும்ப வந்து ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஸ்ட்ரெஸ்லேயே எல்லாத்தையும் யோசிச்சு வேலை கிடைக்குமா கிடைக்காதா இதெல்லாம் யோசிச்சா தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 1 வீக் கழித்து ஒரு கம்பெனிலேருந்து இன்டர்வியூ கால் லெட்டர் வந்தது, இந்த மாதிரி வந்து அட்டன் பண்ணுங்கள் சாட்டர்டே ஒரு வெனஸ்டே வந்தது நினைக்கிறேன், ஒரு 2 டேஸ் டைம் இருந்தது, வந்து அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லி. நான் இங்கே பயிலம் எடுத்தது வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக எடுத்தேன், ஸோ ஃப்ரண்ட் அண்டு ப்ளஸ் பேக் அண்ட் ரெண்டுமே தான் வரும். நமக்கு தேவை ஐடிக்குள்ளே போகணும், அதுக்குள்ளே போயிட்டு நமக்கு என்ன அதுக்குள்ளே போயிட்டு அதை ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும், இல்லை நமக்கு பேக் அண்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படியே பேக் அண்ட் மாறிக்கலாம். ஸோ உள்ளே போகணும், நமக்கு தேவை ஒரு கேட் வேணும் நமக்கு உள்ளே போகிறதுக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கணும், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம், கிடைக்கலனா அது ஒரு நல்ல இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அந்த இது போகலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஸோ ஒரு 2 நாள் வந்து ஃப்ரெண்டுங்கவும் அதுக்குன்னே ப்ரிப்பேர் பண்ணேன், நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் சாட்டர்டே ஆச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன். ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது, ஏன்னா 2 நாளில் இன்னொரு ஒரு விஷயத்தை புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறோன்றப்ப நமக்கு இருக்கும் படிச்சுட்டு போயிருக்கும், பட் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி தான் நானும் போகிறேன். நான் என்ன நினச்சி நான் அங்கேயும் போகிறப்பே நினச்சேன், என்னடா நம்ம வந்து ஜாவாவில் தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் அது வந்து ஃப்ரண்ட் எண்டில் இருக்குது, நம்ம படித்தது வேஸ்ட்டாக போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். பட் இன்னொரு பக்கம் சரி சொல்லுவாங்க, அதில் படித்தது என்னைக்கு வேஸ்ட்டாக போகாது, எனக்காவது கை கொடுக்குன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் நடந்தது. எப்படின்னா நான் இன்டர்வியூ போனதும் ஃபஸ்ட்டு ஸ்டார் என்ன ஃபஸ்ட் ஒன்று என்ன இருந்துச்சுன்னா ரிட்டன் லிஸ்ட் தான் இருந்தது. ஸோ ரிட்டன் லிஸ்ட்டில் ரெண்டு எஸ்ஐ எழுதுகிற மாதிரி இருந்தது, கம்யூனிகேஷன் இது பண்ணுற மாதிரி. அப்புறம் ஒரு மூணு ப்ரோக்ராம்ஸ் இருந்தது, அது வந்து ஜாவானா ஜாவாவில் போகலாம், நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் நல்லா தெரிஞ்சதுன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஜாவாவில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், இங்கே கிளாஸ்லேயும் சரி இல்லை பர்சனல் லீட் கோட் அப்புறம் ஹேக்கர் ரேங்க் இதுலாம் ப்ராப்ளம் நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள், அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லாஜிக்கல் திங்கிங் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அது நல்லா கை கொடுத்தது, அந்த மூணு ப்ரோக்ராம் நான் போட்டேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் கிளியர் ஆனதும் அகைன் அகைன் ப்ரோக்ராம்ஸ் தான் கொடுத்தாங்க, எப்படி லாஜிக்கல் திங்கிங் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் சால்வ் பண்ணதுக்கப்புறம் மேனேஜர் ஒன்று கூட்டிட்டு போனாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருந்தேன்ல அந்த ப்ராப்ளம்ஸில் இன்னும் எப்படி சால்வ் அவுட் பண்ணலாம், இதை வந்து வேறு லாஜிக்கில் எப்படி போடுவீங்க, இது வேறு லாஜிக்கில் எப்படி போடுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சினாரியோ பேசிஸ்லையும் க்வெஸ்சன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து அந்த மேனேஜர் ரவுண்ட் வரைக்கும் என்ன வந்திருக்குன்னா, ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் நான் எனக்கு வந்தது கம்பெனியில் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தியரியை மட்டும் படிக்காமல் இல்லை வெறும் இது ப்ராஜெக்ட் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களோட லாஜிக்கல் திங்கிங்க்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராப்ளமாக ஒரு மாதிரி சால்வ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அங்கே போயிட்டு அவங்க இல்லை இதை வேறு மாதிரி பண்ணுன்னு சொல்கிறப்ப நீங்கள் ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் அது சும்மா ஒருத்தர் போட்டதை மட்டும் வச்சு நம்ம பார்த்துட்டு போயிருந்தோன்னா அந்த திங்கிங் அங்கே வராது. எனக்கு அந்த இடத்துல அவங்க அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க, நான் ஒரு மாதிரி சால்வ் பண்ணியிருப்பேன், அதை வேறு மாதிரி எப்படி பண்ணுவீங்க, வேறு மாதிரி எப்படி பண்ணுவீங்க, இதே மாதிரி தான் அந்த மேனேஜர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம்க்குலாம் ஒரு சினாரியோ பேசிஸில் என்கிட்ட ஆன்சர் கேட்டப்ப வேறு மாதிரி எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி நம்ம கான்ஃபிடன்ட் குறையில, அதை நம்ம தப்பாக சொல்கிறோமோ, அவங்க வேறு மாதிரி வேறு இவ்வளோ தடவை மாற்றி மாற்றி கேட்குறாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா இல்லை எந்த மாதிரி இன்னொரு மைண்டு அப்படியும் நமக்கு தோணுது. இன்னொரு பக்கம் என்னென்னா, சரி அவங்க கேட்குறதுக்கு பதிலும் சொல்லணும், நம்ம வேறு மாதிரி வேறு மாதிரி கேட்குறாங்கன்னா ஏதோ நம்மள்டருந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலும் நம்ம சொல்லணும். ஸோ ரெண்டுமே அந்த இடத்துல மேனேஜ் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் நானும் ஒரு வேறு மாதிரி பதில் சொல்கிறப்ப அதில் ஒரு ஆன்சர் கேஷ் பண்ணுறாரு. ஸோ இதுதான் ஆன்சர், இதை வச்சு எப்படி போடுவீங்க அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவரும் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா எந்த இன்டர்வியூவருமே நான் இதுக்கு முன்னாடி என்னோட சீனியர்ஸ் போனவங்களும் சரி இல்லை எங்கள் அண்ணன் ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்காங்க அவரும் நிறையா அட்டன் பண்ணியிருப்பாரு, அவர்கிட்டையும் வாங்கின ஃபீட்பேக்கும் சரி எந்த இன்டர்வியூவரும் ஒன்று செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று ஒரு ஏதோ ஒன்று பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தாண்டிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்க போய் தான் நீங்கள் அடுத்த ஒன்று வந்திருக்கீங்க. ஸோ ஏதாவது ஒரு பாயிண்ட் கீ பாயிண்ட் கொடுத்தா உங்கள்கிட்ட இருந்து அவுட் புட் வருமானம் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஹெல்ப் மீன்ஸ் ஒரு ஹிண்ட் கொடுக்குறதோ இல்லை ஏதாவது வேறு மாதிரி மாற்றி யோசிக்க சொன்னால் நம்ம பண்ணுறாங்களான்னு செக் பண்ணாங்க அந்த இடத்துல. ஸோ அவங்க சொல்ல சொல்ல அதை அந்த டைம்லேயே நான் நோட் பண்ணி வச்சு அதை எப்படி ப்ரோக்ராமை மாற்றி எப்படி அவங்களுக்கு அந்த இடத்துல சொல்யூஷன் கொடுக்குறதுன்னு யோசிச்சு நான் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோடய இன்டர்வியூவில் போனது. ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. இதுதான் இன்டர்வியூ என்னோடய ப்ராசஸில் போய் நான் ஜாப் கெட் பண்ணேன். ஸோ நீங்கள் உள்ளே வரணும், ஐடிக்குள்ளே வரணும், இல்லை ஒரு இன்ஸ்டியூட் போகணும், இல்லை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்கள், அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செல்ஃபாக வருதான்னு பாருங்கள். உங்களுக்கு வந்துச்சுன்னா செல்ஃப் லேர்ன் பண்ணுங்கள், செல்ஃப் லேர்ன் பண்ண முடியல ஒரு கைடன்ஸ் வேணும் ஃபுல் டைமாக இதை பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டியூட் வந்து படிங்க. நீங்கள் ரிவ்யூ மட்டும் கூகுள் ரிவ்யூ பார்க்குறதோ இல்லை இப்போ நான் சொல்கிற வீடியோ போய் வீடியோ கொடுக்குறேன் இதுவும் மட்டும் உண்மையினு பார்த்துட்டு கூட நீங்கள் வர வேண்டாம். ஒரு 50% வச்சாலும் இன்னொரு 50% வந்து அங்கே படிக்கிற பசங்கக்கிட்ட நேரில் நீங்கள் கேளுங்க, இல்லை படித்து வேலைக்கு போனவங்கக்கிட்ட கேளுங்க, எந்த இன்ஸ்டியூட் இருந்தாலும் சரி எப்படி அந்த கோச்சிங் இருக்குது, வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் எப்படி எவ்வளோ எஃபோர்ட் போட்டீங்க என்ன அவங்கள்ட்ட கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரியல் டைம் ஃபீட்பேக் வந்து கிடைக்கும், அவங்க ரியலாக சொல்லுவாங்க எது என்ன எப்படி போகுது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பாருங்க. அதே மாதிரி பயிலகம் இங்கே வந்தால் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இவங்க 100% பண்ணி கொடுப்பாங்க, இல்லை எந்த இன்ஸ்டியூட்லேயும் 100% பண்ணி கொடுப்பாங்கன்னு நினச்சி நீங்கள் எங்கேயுமே போய் சேராதீங்க. ஏன்னா உங்களோட செல்ஃப் எஃபோர்ட் வந்து நிறையவே வேணும். அதில் அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க, நமக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் கைடன்ஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய அந்த கைடன்ஸை வச்சு அதை அடுத்து கொண்டு போக வேண்டியது அது நம்மளோட கடமை. ஸோ அதை வந்து நீங்கள் தான் பண்ணணும், அதனால் செல்ஃப் எஃபோர்ட் நமக்கு வேணும்.
ஸோ செல்ஃப் லேர்னிங் இருக்கணும். இதுதான் என்னோட ஜேர்னி இந்த ஒரு 5 மந்த்ஸில் நான் ஃபேஸ் பண்ண எல்லாமே. ஸோ இன்னமும் நம்ம வேலை கிடச்சிட்டாலும் அடுத்தடுத்து லேர்ன் பண்ணணும், எல்லோரும் அதே மாதிரி லேர்ன் பண்ணிக்கணும், ஜாப் சீக்கிரம் கொஞ்சம் கெட் பண்ணிடலாம். தேங்க்யூ.